Children, welcome to CAMS கல்வி சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இலக்கணம். நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஸ்கூலில் இலக்கணம் கிராமர்னாலே தமிழ் கிராமர், இங்கிலீஷ் கிராமர், தென் மேக்ஸு, மூணுமே என்ன பண்ணுறோம், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டஃப் அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் உள்ளதுலே இலக்கணம், மேக்ஸு, இங்கிலீஷ் கிராமர் மூணுமே ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், மெமரியே பண்ண வேண்டாம், அதை மெத்தோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா ஈஸியாக என்ன பண்ணலாம், மார்க் வாங்கிடலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், சில்ட்ரன், இலக்கணம் என்றாலே கடினம் என்ற எண்ணத்தை விட்டு மொழியை பிழை இல்லாமல் பேசவும் எழுதவும் தெரிந்து கொள்ள உதவுவது இலக்கணம். ஒரு மொழியை பேசவும் எழுதவும் யூஸ் ஆகிறதுனது இலக்கணம். இலக்கணம் என்றால் என்ன அதனது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க, கிளாஸுக்கு யூனிஃபார்மில் தான் வரணும், எல்லோரும் கிளாஸில் பேசக்கூடாது. அப்புறம் என்ன பண்ணணும், டீச்சர்ஸ்க்கு இதான் டவுட் கேட்குனா கையை தூக்கி எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு பர்மிஷன் கேட்டு நீங்கள் கேட்பீங்க. இதெல்லாம் ஒரு டிசிப்ளின் இருக்கு இல்லையா, அதே மாதிரி மொழியை ஒழிப்பதற்கும் கேட்பதற்கும் பேசுவதற்கும் படிப்பதற்கும் எழுதுவதற்கும் பயன்படுத்துவதற்கும் சில கட்டுப்பாடுகளும் விதிகளும் உள்ளன, அவற்றையே இலக்கணம் என்கிறோம். இலக்கணம் எத்தனை வகைப்படும், தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும், தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். என்னலாம், எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணு இலக்கணம். என்னென்ன இலக்கணம், எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணு இலக்கணம். எழுத்துக்களின் இலக்கணம் கூறும் எழுத்து இலக்கணம், சொற்களில் இலக்கணம் கூறும் சொல்லிலக்கணம், அகப்பொருள் புறப்பொருள் என வாழ்க்கையின் இலக்கணம் கூறும் பொருள் இலக்கணம், செய்யுள் மற்றும் செய்யுளின் உறுப்புகள் எப்படி அமைய வேண்டும் என கூறும் யாப்பிலக்கணம், செய்யுளை அழகுபடுத்தும் அணி எவ்வாறு அமைய வேண்டும் என கூறும் அணி இலக்கணம் என்பனவாகும். கருத்துக்களை கேட்கவும் பேசவும் எழுதவும் படிக்கவும் புரிந்து கொள்ளவும் உதவும் நம் தமிழ் மொழியில் உள்ள எழுத்துக்களின் எண்ணிக்கை மொத்தம் 247. நம்ம தமிழ் மொழியில் எழுத்துக்கள் எத்தனை மொத்தம், 247. அவற்றுள் உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, ஆயுத எழுத்து 1, உயிர்மெழுத்துக்கள் 216. அப்போ தமிழ் மொழியோட மொத்த எழுத்துக்கள் எத்தனை, 247. அதெல்லாம் என்ன சொல்கிறோம், உயிர் எழுத்துக்கள். ஆளந்து அவ் வர உள்ளது எழுத்துக்கள் என்னன்னு சொல்கிறப்பா உயிர் எழுத்துக்கள்னு சொல்கிறோம். இட்டு இன் வர உள்ள எழுத்துக்கள் என்னன்னு சொல்கிறீங்க, மெய் எழுத்துக்கள். இட்டு இன் வரக்குள்ள எழுத்துக்கள் என்னன்னு சொல்கிறோம், மெய் எழுத்துக்கள். அக் ஆயுத எழுத்து, அக் என்னப்பா ஆயுத எழுத்து. கா அதாவது காட்டுன்னா கா வரிசை, கீ வரிசை, கீ வரிசை, கூ கூ வரிசை, கே கே வரிசை, கை வரிசை, கோ வரிசை, கோ வரிசை, கௌ முதல், நா நா, நீ நீ,
நு நு நே நே நை நோ நோ நௌ அது வரைக்கும் உள்ள எழுத்துக்கள் என்னன்னு சொல்கிறோம் உயிர்மெய் எழுத்துக்கள். அதாவது அது என்னென்னா உயிர் எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் சேர்ந்து உருவாகும், அதை வந்து என்னன்னு சொல்கிறோம் உயிர்மெய் எழுத்துக்கள். சில்ட்ரன் இந்த பாருங்க, இக் பிளஸ் ஆ கா, இந்த காவை தான் என்னன்னு சொல்லுவோம் உயிர்மெய் எழுத்துக்கள். இக் பிளஸ் ஆ கா இதான் என்ன சொல்லுவோம் உயிர்மெய் எழுத்துக்கள். நெக்ஸ்ட்டு, மற்றொரு வகையில் தமிழ் எழுத்துக்களை முதல் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் என பிரிக்கலாம். தமிழ் எழுத்துக்கள் எப்படி பிரிக்கலாம்? முதல் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள். முதல் எழுத்துனா எப்படின்னா உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 மொழிக்கு முதலாக விளங்குவதால் அவற்றை முதல் எழுத்துக்கள் என்கிறோம். முதல் எழுத்து எத்தனை? 12, ஆ டு அவு வரைக்கும். மெய்யெழுத்து 18, இக் டு இன்னும் வரைக்கும். அந்த 30 எழுத்து என்னன்னு சொல்கிறோம் முதல் எழுத்துன்னு சொல்கிறோம். இந்த முதல் எழுத்தை சார்ந்து வரும் 10 எழுத்துக்களை வந்து என்னன்னு சொல்கிறோன்னா சார்பு எழுத்துக்கள் எனப்படும். முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் 10 எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் எனப்படும். சில்ட்ரன் சார்பு எழுத்துக்கள் ஆகணும்னா என்னென்ன சார்பு எழுத்துக்கள்லாம்? உயிர்மெய், ஆயுதம், உயிரலப்படை, ஒற்றலப்படை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் போன்றவை. சில்ட்ரன் ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கலாம், இன்றைக்கி என்னென்ன பார்த்தோம், இலக்கணம் என்ன என்ன, ஒரு மொழியை பிழை இல்லாமல் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு பயன்படுவதுதான் இலக்கணம். தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். எழுத்திலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணிலக்கணம். நெக்ஸ்ட் அடுத்தது தமிழ் எழுத்துக்கள். தமிழ் எழுத்துக்கள் எத்தனை மொத்தம்? 247. அது என்னலாம்? உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18, ஆயுத எழுத்து 1, உயிர்மை எழுத்துக்கள் 216. மொத்தம் எத்தனை எழுத்துக்கள்? 247. அக்குன்றது என்னது? ஆயுத எழுத்து. அப்புறம் நெக்ஸ்ட் காலேருந்து அந்த நவ் வரைக்கும் உள்ளது என்னன்னு சொல்கிறோம் உயிர்மை எழுத்துக்கள். மற்றொரு வகையில் வந்து தமிழ் எழுத்துக்களை முதல் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள்னு சொல்கிறோம். முதல் எழுத்துனா என்னது? மெய்யெழுத்து உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18, அந்த மொத்த 30 எழுத்துக்களை தான் என்னன்னு சொல்கிறோம் முதல் எழுத்துக்கள். முதல் எழுத்துக்களை சார்ந்து வர எழுத்துக்களை என்னன்னு சொல்கிறோம் சார்பு எழுத்துக்கள். சார்பு எழுத்துக்கள் என்னெல்லாம்? உயிர்மை, ஆயுதம், உயிரலப்படை, ஒற்றலப்படை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இந்த சார்பெழுத்தோட எக்ஸ்பிளனேஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சில்ட்ரன். இதை மட்டும் நல்லா புரியுதான்னு பாருங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் ஏதா இருந்தாலும் என்றைக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். கீப் ஆன் டச்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஹையர் எஜுகேஷன் வரைக்குமே இலக்கணம் நம்மளுக்கு வேணும். ஒரே ஏதாவது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனாலும் இலக்கணம் வந்து நம்மளுக்கு தெரியணும், அதுலேருந்து க்வெஸ்சன்ஸ் வரும். அதனால் நல்லா படிங்க சில்ட்ரன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.